கட்டவுட்டுக்கு பாலபிஷேக விவகாரம், மன்னிப்பு கோரினார் சிம்பு. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. முன்னதாக நடிகர் சிம்பு தன் ரசிகர்களிடம் பால் அபிஷேகம் செய்வது, கட்டவுட் வைப்பது போன்ற செயல்களை செய்வதற்கு பதில் தாய் தந்தையருக்கு புது துணி எடுத்துக் கொடுங்கள், அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கூறி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். பின்னர் அதற்கு நேர்மாறாக, எனக்கு இருப்பதே ஒன்றோ இரண்டோ ரசிகர்கள் தான், அவர்கள் பால் அபிஷேகம் செய்தால் தவறில்லை, இனி அண்டா அண்டாவாக பால் ஊற்றுங்கள் என்றார். இந்த இரண்டு வீடியோக்களையும் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி சிம்பு மாற்றி மாற்றி பேசி வருகிறார் என்று விமர்சித்தன. இணையத்தில் சிம்புவை மீம்ஸ் பக்கங்கள் வழக்கம் போல கலாய்க்க தொடங்கின. இந்த நிலையில சிம்புவின் நண்பரான பிக்பாஸ் மகர் யூடியூப் பேட்டி ஒன்றில் சிம்பு தெரிந்துதான் இந்த வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். மீடியாக்கள் கெட்ட விஷயங்களை எவ்வளவு பெரிதுபடுத்துகின்றன என தெரிந்து கொள்ளவே இவ்வாறு செய்தார். பப்ளிசிட்டிக்காக சிம்பு இவ்வாறு செய்ய வேண்டிய அவசியமில்லை, அவர் ஏற்கனவே சினிமாவில் பல சாதனைகள் செய்துவிட்டார் என்றார். இதனைத் தொடர்ந்து பால் முகவர்கள் சங்கம் சிம்பு மீது புகார் அளித்தது. சிம்பு அண்டா அண்டாவாக பால் ஊற்றுங்கள் என்று கூறியதால் சிம்பு ரசிகர்கள் அதற்காக பாலை திருட வாய்ப்புள்ளது என அவர்கள் குற்றஞ்சாட்டினர். இதனால் செய்தியாளர்களை சந்தித்த சிம்பு, நான் இரு வீடியோக்களை வெளியிட்டேன், அதில் ரசிகர்களிடம் பால் அபிஷேகம் செய்யுங்கள் என்றுதான் சொன்னேன், என் கட்டவுட்டுக்கு ஊற்றுங்கள் என கூறவில்லை. இப்போதும் சொல்கிறேன், பாலை வீணாக்காமல் தேவைப்படும் ஏழை மக்களுக்கு வழங்குங்கள், என் வீடியோ பேச்சில் தவறு இருந்தால் மன்னியுங்கள் என்றார் சிம்பு. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.